பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறைமாநிலத்திலே ஒரு மகிழ்ச்சியான நாள், மகிழ்ச்சியான நேரம். இந்த நேரத்திலே திருப்பாக்கியம் சம்பூர்ணம் அவர்கள் அவருடைய மகனை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்ற இந்த நிகழ்வு நாம் கொண்டாடுகின்றோம். அருட்திரு ஜீவா அவர்கள் தான் உடைந்தாலும் தன்னை உடைத்தாலும், அங்கே தான் எழுதியிருக்காங்க, ரெண்டு அர்த்தமாக போட்டிருக்காங்க. தான் உடைந்தாலும் தன்னை உடைத்தாலும் மக்களுடைய நல்வாழ்வுக்காக, ஆண்மை இடேற்றத்திற்காக, கடவுளுடைய பெருமைக்காக தன்னுடைய சுதந்திரத்தையும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளையும் தன்னுடைய உடலையும் மனதையும் கடவுளுக்கே காணிக்கையாக கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள். வாக்கு கொடுத்து அதை நாம் அனைவர் முன்பாகவும் உறுதிப்படுத்த இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இந்த குருத்துவ திருவழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நாம் அனைவருக்கும் கடவுள் அவருக்காக ஜபிக்கின்ற நல்ல மனதை அளிப்பார். அவரை வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் கடவுள் நமக்கு அளிப்பார். குறிப்பாக அவருடைய பெற்றோருக்கு, இதுவரையிலும் அவரை குருத்துவ கல்லூரியிலே படிக்க வைத்தது மட்டும் உங்களுடைய கடமை அல்ல. உங்களுடைய கடமை இனிமேல் அவர் தொடர்ந்து நல்ல குருவாக செயல்பட நீங்கள் அவருக்காக ஜெபிப்பது முக்கியமானது. உங்களோடு சேர்ந்து இறைமக்கள் சமுதாயம் அனைவரும் இவருடைய நல்வாழ்வுக்காக, இவருடைய குருத்துவ பணிக்காக ஜெபிப்பார்கள் என்ற உணர்வோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். நமக்கு இன்னொரு மகிழ்ச்சி, நம்முடைய ஆயர் பொறுப்பேற்று இது முதல் திருநிலைப்பாடு நிகழ்ச்சி, அதனால் அது பேராயர் அவர்களுக்கும் மகிழ்ச்சி, அவருக்கு பெருமை, அவருடைய முதல் குருவாக இருக்க போகின்ற உங்களுக்கும் பெருமை. அதனால் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். இந்த மறை நிகழ்வு பெற்றோர் தங்கள் மகனை பேராயரிடம் ஒப்படைத்தல், தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன் என்று சொல்லி இவரை குருத்துவ பணிக்கு
இறைவன் அழைத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து இவரது பெற்றோர் திருத்தொண்டரை இவரது மகனை பேராயரிடம் குருத்துவ பணிக்காக ஒப்படைக்கின்றனர். இப்பொழுது பேராயர் அவர்கள் திருப்பீடத்திற்கு முன்பாக முன்வந்து திருத்தொண்டரை ஏற்றுக்கொள்கிறார்கள். பேராயர் தமது இருக்கைக்கு செல்ல நாம் மன்னிப்பு வழிபாட்டில் பங்கெடுக்க எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ் என்றோ, உம்மை வாழ்த்து என்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மகிமை கொடுத்து என்றோ, உமது நன்றி முழுகின்றோம். ஆண்டவராய் சரி எல்லாம் அல்ல தந்தையாகிய மரியே தன்
மன்றாட்டையே தருளும் தந்தையின் உக்கம் வீதிருப்பவர் என்னில் இரக்கமாரு ஏனனில் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் மக்களை வழி நடத்த அர்ப்பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். குருத்துவ பணிக்காக நீர் இன்று நீர் தேர்ந்து கொண்ட உமது திரு அவையின் இத்திருத்தொண்டர் ஜீவா, உமது திருவுளத்துக்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இவர் தம் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம் 61:1-4 இறைவசனங்கள். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைச்சாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை பூசவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாற்றுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். முற்காலம் முதல் பாழாய் கிடந்தவற்றை நிலைநிறுத்துவார்கள். தலைமுறை தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகர்களை சீராக்குவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில்: உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரிசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைத்திருக்கலாம் நற்செய்தியை பரிசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைத்திருக்கலாம் நற்செய்தியை பரிசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைத்திருக்கலாம் நற்செய்தியை பரிசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைத்திருக்கலாம் நற்செய்தியை பரிசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. உலகெங்கும் சென்று படைத்திருக்கலாம் நற்செய்தியை பரிசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைத்திருக்கலாம் நற்செய்தியை பரிசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் 25 முதல் 28 முடியும். ஆண்டவர் இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடு
என்னோடும் இருப்பாராய். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்று திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டுமென விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் அமரவும். கிறித்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்தல். நாம் அனைவரும் அமர்ந்த நிலையில் மீட்பின் வரலாற்றில் ஒவ்வொரு முறையும் இறைவன் தம் பணிக்கென மனிதர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள நினைத்த பொழுது அவர்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார். இறை பணிக்காக தங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கும் திருத்தொண்டரை நம் ஆயிரம் பிரதிநிதி அவர்கள் பெயர் சொல்லி அழைக்கின்றார்கள். முழு உள்ளத்தோடு இதோ வருகிறேன் என்று பதில் கூறி முன்வருகிற திருத்தொண்டரை அவரது தகுதியை நமது பேராயர் சோதித்து அறிகின்றார். நாம் குருத்துவ நிலைக்கு திருத்தொண்டரை தேர்ந்து கொள்கிறோம் என்று பேராயர் சொல்லும் பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி என்று பதில் கூறுவோம். குரு பட்டம் பெற வேண்டியவர் முன்வருக. அருட்சகோதரர் அணிலாடி பங்கை சார்ந்த கீழ்வாயிலாமூர் பாக்கியநாதன் சம்பூரணம் இவர்களின் மகன் அருட்சகோதரர் பி மெர்சி சேக்ரட் ஜீவா. இதோ வருகிறேன். பேரருள் தந்தையே, நாம் சகோதரர் இவரை குருவாக திருநிலைப்படுத்த அன்னையாம் திருச்சபை தங்களை கேட்கின்றது. இப்பணிக்கு இவர் தகுதியுள்ளவர் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததில் இருந்தும், இவருக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரையில் இருந்தும் இவர் தகுதியுள்ளவர் என்று சான்று பகர்கிறேன். நம் இறைவனும் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருட்துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் இவரை குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். இறைவனுக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இன்று நமது உரை உயர் மறை மாவட்டத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் இன்று நம்முடைய குருத்துவ குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் கூடுகிறார். நம்முடைய குடும்பம் பெரிதாகிறது. எனவே இறைவனுக்கு நாம் இன்று நன்றி செலுத்துகின்றோம். தன்னை முழுமையாக குருத்துவ வாழ்க்கையை நிறைவேற்ற இறைவனின் கையில் திருத்தொண்டர் ஜீவா ஒப்படைக்க இங்கு இருக்கின்றார். அவரின் அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள், அவருடைய உற்றார் உறவினர் எல்லோரும் அவரோடு இருக்கின்றார்கள். நாம் இன்று அவர்களை பாராட்டுவோம், பெற்றோருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் அவர்கள் தாராளமான உள்ளத்தோடு தன்னுடைய மகனை இறைவனின் பணிக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். இச்சமயத்தில் திருத்தொண்டர் ஜீவாவுடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என நாம் அறிய இயல்வோம். இவர் இறை அருளும் மேன்மையும் நிறைந்துள்ளார் என்று விவிலியத்தின் இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 5 நாம் இவ்வாறு இறைவன் மோயிசனை நோக்கி செல்வதை கேட்கின்றோம். இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை கலற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் புனிதமான இடம் என்று திருத்தொண்டர் ஜீவா பாதங்களில் ஷூஸ் போட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். கிளற்றிவிட்டார். உன் மிதியடிகளை கிளற்றிவிடு, நீ இருக்கும் இடம் புனிதமான இடம். புனித லூக்காவுடைய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 35 நாம் கேட்பது, கேப்ரியல் தூதுவர் மரி அன்னையிடம் சொன்னது என்ன? தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். இதுதான் இப்போது நடக்கின்ற சம்பவம். தன்னை பலவீனராக ஒரு பாவியாக கருதி இறைவன் முன் நிற்கின்ற போது இறைவன் தன் தூய ஆவியை அவர் மீது, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல, தன்னுடைய தூய ஆவியை அவர் மீது நிரப்பி அவரை முழுமையுமாக அபிஷேகம் செய்து தன்னை போல் மாற்றுகின்றார். நீர் இன்று முதல் இறைவனின் குரு என அழைக்கப்படுவீர். திருமுழுக்கு வழியாக நீர் கிறிஸ்தவனானாய். இப்போது திருநிலைப்பாட்டு குருத்துவம் வழியாக நீர் கிறிஸ்துவாக மாறப்போகிறாய். இறையேசுவை நித்திய குருவாக மாற்றிய அதே தூய ஆவி இன்று உன் மீது கிறிஸ்துவின் குருத்துவத்தின் வரங்களையும் சக்தியையும் நிறைக்கப் போகிறது. நீ பலிபீடத்தில் ஏறி பலி செலுத்த தயாராக இருக்கின்றாயா? எனவே இந்த இடம் புனிதமானது, தன்னை புனிதமாக்கிக்கொள் என்று இன்று இந்த குருத்துவ திருநிலைப்பாட்டு வழியாக நீர் இறைவனின் அந்த மூவரு பணியில் பங்கெடுக்கப் போகின்றீர். ஆசிரியர், குரு, மெய்ப்பர். நன்றாக ஆலோசனை செய்து இந்த பணிகளை ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில்
அந்த பணியை சரிவர செய்ய இன்று இறைவனுடன் மன்றாடுவோம். இன்றைய உலகில் குருத்துவத்தை பற்றி எப்படி மக்கள் நினைக்கின்றார்கள்? இன்றைய உலகில் ஒரு குருவாக இறை பணியாளராக வாழ்க்கை நடத்துவது மிகவும் கடினம். ஏனென்றால் உலக கவர்ச்சிகள், கன்சியூமரிஸ்டிக் டெண்டன்சிஸ், வேர்ல்ட்லி மைண்டட்னஸ், தேவ அழைத்தல் குறைந்து கொண்டு போகிறது. குருக்களின், இறை பணியாளர்களின் வாழ்க்கையின் மேல் கேள்விக்குறிகள், அவர்களுடைய துர்மாதிரியான வாழ்க்கை மக்களுக்கு இறை பணியாளர்கள் மேல் சந்தேகம் கொடுக்கும் நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று திருத்தொண்டர் ஜீவா இறை பணியாளராக மாறி அந்த இறை பணியாளரின் வாழ்க்கையை வாழ முன் வருகின்றார். இந்த வாழ்க்கை கடினம், சிரமம், ஆனால் இறைவனோடு சேர்ந்து இன்றைய நற்செய்தியில் கேட்டது போல இறை இயேசு தன்னுடைய தந்தையை நோக்கி பரிந்து பேசும்போது, தந்தை என்னோடு இருக்கின்றார், நான் தந்தையோடு இருக்கின்றேன், இவர்களும் நான் உன்போடு சேர்ந்து இருப்பது போல நம்மோடு ஒன்றாய் இருக்கட்டும். ஜப வாழ்க்கை மூலம் இயேசுவோடு, இறை தந்தையோடு ஒன்றுபட்டு இருந்தால்தான் இந்த வாழ்க்கை ஒரு இறை பணியாளராக வாழ முடியும். குருத்துவத்தின் மேன்மை பற்றி நாம் இன்று சற்று சிந்தித்து பார்ப்போம். புனித ஜான் மேரி வியான்னி குருத்துவத்தை பற்றி இப்படி சொல்லுகிறார், The greatest gift of God to mankind is the Holy Eucharist, and also the greatest gift of God to mankind is the priesthood. Priest makes the Eucharist, and Eucharist makes the priest. These both are same. You cannot have the Eucharist without the priest, and you cannot have the priest without the Eucharist. குருத்துவம் இயேசுவின் இதயத்தின் அன்பு. Priesthood is the love of the heart of Jesus. இயேசுவின் இதயத்தின் அன்பு. ஒரு குரு யார்? இயேசுவின் இடத்தை எடுப்பவர். இயேசுவின் வல்லமையில் நிறைந்துள்ளவர்தான் ஒரு குரு, ஒரு இறை பணியாளர். இயேசு சொல்வது, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உன்னை அனுப்புகிறேன். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உன்னை அனுப்புகிறேன். எனவே அந்த இறை பணியாளர் இயேசுவின் இடத்தை எடுக்கின்றார். எவரெவரெல்லாம் உங்களுக்கு செவி மடுக்கிறார்களோ அவர்கள் எனக்கு செவி மடுக்கிறார்கள். எவரெவரெல்லாம் உங்களை வெறுக்கிறார்களோ அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்று இயேசு சொல்கிறார். டியூரிங் த கன்ஃபெஷன், பாவ மன்னிப்பு திருவருஷாதத்தின் போது குருவானவர் கிறிஸ்துவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்வதில்லை, நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று சொல்கின்றார். எனவே குரு இறை பணியாளர் கிறிஸ்துவின் இடத்தை எடுக்கின்றார். இவ்வளவு மேன்மையான அழைப்பு இது. திருப்பலி நேரத்தில், நடுப்பூசை நேரம், குரு அப்பத்தை எடுத்து இது கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லவில்லை, இது என்னுடைய உடல் என்று சொல்கிறார். கிண்ணத்தை எடுத்து இது என்னுடைய இரத்தம் என்று சொல்கிறார். ஒரு குரு திருப்பலியின் போது தன்னுடைய உண்மையான வாழ்க்கையை அவர் உணர்கின்றார். தன்னுடைய ரியல் ஐடென்டிட்டியை அவர் அப்போது உணர்கின்றார். உங்களுக்கு ஆன்ம உணவு கொடுப்பது யார்? ஒரு இறை பணியாளர். இறக்கும் தருவாயில் உங்களுக்கு நோய் பூசுதல் கொடுப்பது யார்? ஒரு
இறைபணியாளர், தேவ அன்னை, இறை தூதர்கள் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு பலவீனமான சாதாரண ஒரு இறைபணியாளர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். குரு தமக்காக இல்லை. In fact, this is the biggest problem in the life of priests. When a priest is ordained, he thinks that he has become someone great. That's what today, Jiva is the attraction. He is the star of the day. And he feels proud. Everybody is surrounded. And he is made a priest. And he feels that I have become great. And then later on, he is appointed in the parishes. He really lives and acts like a great person. I am everything. I have the power. I am great in the society. And then he starts commanding and demanding the people. Then he starts looking down upon the people. That's what the situation today of the priesthood. But what is the priesthood of Jesus? A servanthood. A victimhood. Archbishop Fulton Sheen, in his beautiful book, The Priest is Not His Own, in that book, he beautifully says, when I was studying in the seminary, no one asked me, when somebody asked me, what are you studying for? I used to tell them, I am studying for priesthood. I never said, I am studying for victimhood. After becoming a priest also, we say that, yes, I am a priest. Which priest today says, I am a victim? But the priesthood of Jesus is a victimhood. The two priesthood, the Old Testament priesthood and the New Testament priesthood. The Old Testament priesthood is, a priest sacrifices the animal. He does not sacrifice himself. And as he sacrifices the animal, the best portion of the animal the priest gets. And so it is a glorious priesthood. It is a priesthood with a lot of benefits. It's a priesthood that really makes you great. That is the Old Testament priesthood. But the New Testament priesthood is the victimhood. Jesus, the priesthood of Jesus is, he is a priest and he is a victim. He does not sacrifice animals. He does not sacrifice others, but he sacrifices himself. He is a victim and he is the priest. So it is a victim priesthood. Unfortunately, in the seminaries, it is not told, not taught, not made to understand. The New Testament priesthood is a victim priesthood. When I was in the seminary as a rector, I used to tell my students, you are preparing yourself for the victim priesthood, which is the priesthood of Jesus. And that's what today we need to, as we are in the process of making the church a synodal church, where everybody is equal, where the one who has authority in the church is meant for service. I came not to serve, not to be served, but to serve and give my life for the ransom of many. It is that we need to look into. Today, as Brother Jiva is becoming a priest, he should have this in his mind. I am becoming a New Testament priesthood, and that is the victim priesthood. He is ordained to suffer for mankind. Not to get glorified, not to get benefits, not to become great, but to follow Jesus, the chaste, the poor, and the obedient Jesus. That's the priesthood that he is receiving. Nam narkarnai mandattu mudalam narkarnai mandattil andha jabathil ippadi nam padikindrom. நீதிமானாகிய உம்முடைய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும்
எங்கள் முதுபெரும் தந்தை அப்ரஹாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பலி பொருளாகவும் ஏற்றருளும். அந்த முதலாம் நற்கருணை மன்றாட்டு ரொம்ப அர்த்தமுள்ளது. மூன்று பேர், ஆபேல், அப்ரஹாம், மெல்கிசதக். ஆபேலை போல ஒரு பலியாக இவர் மாற வேண்டும். ஏனென்றால் ஆபேல் எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணித்தார், மேன்மையானதை கடவுளுக்கு கொடுத்தார். காயினை போல அல்ல, தன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் கடவுளுக்கே அர்ப்பணித்தார். தனக்காக இல்லை, தன்னுடைய குடும்பத்திற்காக இல்லை, வேறு எவருக்காகவும் இல்லை, நான் முழுமையாக கடவுளுக்காக என்னையே அர்ப்பணிக்கிறேன். என்னிடம் இருக்கும் மேன்மையான எல்லாவற்றும் கடவுளுக்கே, கடவுளுடைய மக்களுக்கே. அப்படிப்பட்ட ஆபேலின் காணிக்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ திருத்தொண்டர் ஜீவா இங்கு இருக்கின்றார். முக்கியமாக நாம் நல்லவற்றை நமக்கு வைத்துவிட்டு பிறருக்கு நமக்கு தேவையில்லாததை நாம் கொடுக்கின்றோம். அதுதான் நம் வழக்கமாக செய்வது. நமக்கு தேவையானதே நாம் நம்முடைய அறையில் நன்றாக வைத்துள்ளோம். நமக்கு தேவையில்லாததை பிறருக்கு கொடுக்கிறோம், அது காயின் கொடுத்த காணிக்கையாக இருக்கும். எனவே நாம் நமக்கு தேவையுள்ளதை, மேன்மையானதை முழுமையுமாக அந்த கடவுளுக்கு கொடுப்பது என்றால், அந்த கடவுள் இருக்கும் அந்த மக்கள், நமக்கு கொடுத்த அந்த மக்கள், பணிபுரிய அந்த மக்களுக்கு நாம் அதை கொடுக்க வேண்டும். நாம் எப்போது அதை நமக்காக உபயோகிக்கின்றோமோ, நாம் எப்போது அந்த பொருட்களை நாம் நம்முடைய குடும்பத்திற்காகவோ, பெற்றோருக்காகவோ, உடன் பிறந்த சகோதர சகோதரர்களுக்காக நாம் உபயோகிக்கின்றோமோ, அப்போது நாம் காயினை போல மாறுகின்றோம். இறைவனுக்கு நாம் கொடுக்க தயாராக இல்லை. இன்று இதுதான் நாம் பார்க்கின்றது. இறை பணியாளர்களின் வாழ்க்கையில் அவர்கள் தனக்கு சொந்தமான சொத்து, தன்னுடைய மக்கள், தன்னுடைய உறவினர், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய குடும்பத்திற்கு முதலிடம் கொடுக்கின்றார்கள். அது காயினை போன்ற பலியாக மாறும், ஆபேலை போன்ற பலியாக மாறாது. இரண்டாவதாக அப்ரஹாம் உயிருள்ள ஒரு நம்பிக்கையோடு அவர் வாழ்க்கை நடத்தினார். அப்ரஹாமின் வாழ்க்கை ஒரு நம்பிக்கை, இறைவனின் முழு நம்பிக்கை வைத்து ஒரு வாழ்க்கை நடத்தினார். துன்பங்கள் வரும், that's why it's a victimhood, பலி பொருளாக மாற வேண்டும், நாம் பலி. எனவே அப்ரஹாமை போல பலியிட நாம் தயாராக இருக்க வேண்டும். தன் ஒரே மகனை அவர் பலியிட தயாரானார். இருந்தாலும் அப்ரஹாமின் நம்பிக்கையை கண்டு இறைவன் அவருடைய கையை நிறுத்தினார். ஆனால் இறை தந்தை தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை கல்வாரியில் பலியிட்ட போது அந்த கை நிறுத்தப்படவில்லை, அவர் பலியாக மாறினார். மக்களுக்காக தன்னை முழுமையுமாக பலி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பலியாக குருக்களின் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆபிரகாமை போல எல்லாவற்றையும் கொடுத்து துன்பத்தை ஏற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய அப்படிப்பட்ட வாழ்க்கை குருக்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக மெல்கிசதக் சாலேமின் ராஜா. அவருக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, கோத்திரம் இல்லை, ஜாதி இல்லை, தொடக்கம் இல்லை, முடிவு இல்லை. அவரை போன்ற பலி நம்முடைய குருக்களின் திரை பணியாளர்களின் பலியாக மாற வேண்டும். அப்படி என்றால் அருசகோதரர் ஜீவா இன்று முதல் அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு இறைவனுக்கு தன்னை கொடுக்கின்றார். இன்று முதல் அவருக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லை, குடும்பம் இல்லை. அவர் முழுமையுமாக தன்னை இறைவனுக்கு கொடுக்கின்றார்.
ஆனால் இன்று நாம் பார்ப்பது என்னவென்றால், இறைபணியாளர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு முதலிடம் கொடுக்கின்றார்கள். அங்கு என்ன நடந்தாலும் உடனே ஓடி சென்று அங்கு இருந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையில் வாழ்க்கை நடத்துகின்றார்கள். தன்னுடைய மக்கள் திருச்சபையில் திரு அவையில் மக்களை அவர்களுக்கு அர்ப்பணித்துள்ளார். ஒரு பங்கில் உள்ள மக்கள் அவருடைய மக்கள், அவருடைய குடும்பம். இறை இயேசு அதை சொல்லி இருக்கின்றார். தன்னுடைய அம்மா மரியாளுக்கு கூட இயேசு அதை கற்பித்துக் கொடுத்தார். இயேசு தேவாலயத்தில் போதித்துக் கொண்டிருந்த போது அன்னை மரியாளும் சகோதரர்களும் அவரை காண அங்கு வந்தபோது ஏதோ ஒரு பெண் அவரிடம் வந்து, உன்னுடைய அம்மா வெளியே இருக்கின்றார், உன்னுடைய சகோதரர்கள் வெளியே இருக்கின்றார்கள், உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போது இயேசு சொன்னது என்ன? யார் என்னுடைய அம்மா, யார் என்னுடைய சகோதர சகோதரிகள்? இறை வார்த்தையை கேட்டு கடைபிடித்து நடப்பவர்கள் தான் என்னுடைய அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள். எனவே இன்று முதல் திருத்தொண்டர் ஜீவாவுடைய வாழ்க்கை இறை வார்த்தையின் படி உள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. அவருடைய ரிலேஷன்ஷிப், அவருடைய சம்பந்தம் இன்று இறை வார்த்தையின் சம்பந்தத்தில், சொந்தத்தில் மாறுகின்றது. Today onwards, your life is a life according to the word of God. Today onwards, your relationship is a word of God relationship. You have given up your family. You have given up your people. You have given up everything of your past. You belong to a particular place. You belong to a particular family. You belong to a particular caste. You belong to a particular language group or whatever that may be, culture. But today you are giving up. Your relationship is not according to caste, language, culture or anything else. But from today, your relationship is a relationship with the Word of God. And that has no division. அதில் வேறுபாடுகள் ஒன்றுமில்லை. இறை வார்த்தையில் எல்லா மக்களும் ஒரே மக்களாய், ஒரே குடும்பமாக மாறுகின்றார்கள், வேறுபாடு இல்லாமல். அதைத்தான் இயேசு கடைபிடித்தார். எல்லா மக்களும் என் மக்கள், எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். அந்த வழியில் செல்பவர்கள்தான் இறைபணியாளர்கள். எனவே இதுவரை குடும்பத்தில் வாழ்க்கை நடந்து குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக, அந்த ஜாதியின் ஒரு அங்கத்தினராக இருந்துவிட்டு இன்று அதை விட்டுவிட்டு நீர் இறைபடி செல்கிறீர், இறைவனின் வார்த்தைப்படி வாழ்க்கை வாழ்கின்ற போது அதையெல்லாம் விட்டுவிட்டு நீர் இன்று எல்லாருக்குமாக ஒரு குருவாக மாறுகின்றீர். அது உம்முடைய மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். அதனால் குருக்களிடையே, இறைபணியாளர்களிடையே சாதி வேற்றுமை, வேறு எந்த வேற்றுமை இருப்பது, அது பெரிய பாவம். It's the biggest sin. It's against the gospel. It is un-Christian. It is not the teaching of Jesus. We need to understand that today. Every person is God's image and I am for everyone. That has to come. So, Melchizedek-ஐ போல நீர் இன்று ஒரு குருவாக மாறுகின்றீர். அதற்கு எவ்வளவு விசுவாசம் தேவை! ஒரு ஆயருக்கு எவ்வளவு விசுவாசம் தேவை! இன்று என் கையால் நீர் ஒரு இறைப்பணியாளராக மாற்றப்படுகின்றீர். எனக்கு எவ்வளவு விசுவாசம், நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் நான் நிலைத்து நின்று அந்த இறைவனின் வலிமையை, அவருடைய சித்தத்தை, அவருடைய சக்தியை உமக்கு பொழிந்து இறைவனின், இறை இயேசுவின் குருவாக, புதிய ஏற்பாட்டின் குருவாக உம்மை மாற்றுகின்றோம் என்று. எனவே நாம் இன்று ஜெபிப்போம், அன்றாடுவோம், நம்முடைய திருத்தொண்டருக்காக முக்கியமாக இறைவனிடம் வேண்டுவோம். அவர் இந்த இறைப்பணியாளரின் முக்கியத்துவத்தை அறிந்து
ஒரு நல்ல இறைப்பணியாளராக, இறை இயேசுவின் இறைப்பணியாளராக மாறி திரு அவைக்கு பணிபுரிய நாம் இன்று இறைவனிடம் கெஞ்சி மேன்றுவோம். நாம் அனைவரும் அமர்ந்த நிலையிலே இருப்போம். இப்பொழுது பேராயுதவர்கள் திருப்பீடத்தின் முன்பாக அமர திருத்தொண்டர் முன்வந்து மண்டியிட்டு தமது கீழ்ப்படிதலையும் குருத்துவ பணிக்காக தமது சம்மதத்தையும் இறை மக்கள் முன்னிலையில் தெரிவிக்கின்றார்கள். இதோ வருகின்றேன் என்று தங்களையே முழுமையாக கையளித்தவர்கள் இறைவனின் தனிப்பெரும் கருவிகளாக செயல்பட்டதை நாம் திரு விவிலியத்தில் வாசிக்கிறோம். இதோ ஆண்டவன் அடிமை என்று தன்னையே தாழ்த்தி அன்னை மரியாள் அவர்கள் மீட்பரின் தாயாக மாறியதை நாம் அறிவோம். மனித உறவில் அடிமையின் நிலையை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படைந்த நம்முடைய ஆண்டவர் இயேசுவால் மனித குலத்திற்கு மீட்பு கிடைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இதோ அழைக்கப்பட்ட திருத்தொண்டர் தமது கீழ்ப்படிதல் வாக்குறுதியை நமது பேராயர் முன்னிலையில் கொடுக்கிறார். பேராயர் அவர்களும் கீழ்ப்படிதல் வாக்குறுதியை பெற்றுக்கொள்கிறார்கள். அன்பு மகனே, நீர் குருத்துவ நிலை பெறுமுன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். எனவே நீர் குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளர்களாக விளங்கி தூய ஆவியின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவருடைய மந்தையை இடைவிடாமல் மேய்த்து உம் பணியை நிறைவேற்ற விரும்புகிறீரா? விரும்புகிறேன். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்குவது ஆகிய அருள் வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நற்கருணை பலியையும் ஒப்புரவு அருட்சாதனத்தையும் திருச்சபையின் மரபுக்கேற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இடையராது ஜபிக்க வேண்டுமென்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். நமக்காக தம்மையே தூய பலி பொருளாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த நம் பெரிய குருவாகிய கிறிஸ்துவுடன் நீர் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இப்பொழுது பேராயர் முன்னிலையில் திருத்தொண்டர் மண்டியிட்டு தமது கீழ்ப்படிதலையும் கொடுக்கின்றார்கள். எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கின்றீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. ஆமென். குருத்துவ பணியை ஏற்க இருக்கின்ற திருத்தொண்டர் இவருக்காகவும் இறைவனின் துணையையும் திருத்தூதர்களின் பாதுகாவலும் புனிதர்களின் பரிந்துரையும் இருக்குமாறு பேராய நம்மை ஜெபிக்க அழைக்கின்றார்கள். திருநிலைப்படுத்தப்பட இருப்பவர் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்க இறை மக்களாகிய நாம் மண்டியிட்டு பாடல் குழுவினோடு இணைந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவன் தாமே திருத்தொண்டர் பணிக்கும் குருத்துவ பணிக்கும் தேர்ந்தெடுத்த இவ்வூழியர் மீது தம் வானக கொடைகளை பொழியுமாறு மன்றாடுவோம். Thank you.
திருச்சபை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும்
திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தேர்ந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்தருளும். ஆண்டவரே, எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உம் ஊழியர் இவர் மீது தூய ஆவியாரின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் அர்ச்சிக்குமாறு உம் திருமுன் நாங்கள் கொண்டு வரும் இவ்வூழியரை கருணையுடன் கண்ணோக்கி உமது கொடைகளை என்னாலும் இவர் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது குருத்துவ திருநிலைப்பாட்டிற்கான சடங்கு ஆரம்பமாகிறது. இறை மக்கள் எழுந்து நிற்கவும், குருக்களும் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கவும். இப்பொழுது நமது பேராயர் அவர்கள் மண்டியிட்டு இருக்கக்கூடிய திருத்தொண்டர் மீது தலை மீது கைகளை வைத்து மௌனமாக ஜெபிக்கிறார். அதனைத் தொடர்ந்து பீடத்துள்ள குருக்களும் மற்ற கூட்டுப்பணியில் பங்கு கொடுக்கின்ற அனைத்து குருக்களும் திருத்தொண்டரின் தலை மீது கைகளை வைத்து மௌனமாக ஜெபிக்கிறார்கள். அதற்கிடையில் பாடல் குழுவினர் தொடர்ந்து தூவியாவினர் பாடலை பாடுவார்கள். பீடத்தின் வலப்புறம் ஆரம்பித்து பிறகு இடப்புறமாக குருக்கள் வந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தூய ஆவியானவர் பாடல். இறை மக்கள் அமரவும். Thank you.
நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது குருத்துவ திருநிலை பாட்டிற்கான ஜபமானது பேராயர் அவர்களால் ஜபிக்கப்படுகிறது. அனைவரும் பக்தியாக இணைந்து ஜபிப்போம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும். மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து அருள் கொடைகளின் வள்ளலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோற்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. கிறிஸ்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவியின் ஆற்றலால் அம்மக்களிலே வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாக அமைந்திருந்த அருட்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணிநிலைகள் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேயையும் ஆரோனையும் நியமித்தபோது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறெனில் பாலைவனத்தில் மோசேயின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவ செய்தீர். அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசே உம் மக்களை எளிதாக வழி நடத்தினார். அவன் நம்மே வரப்போகும் நலன்களின் நிழல் போல் அமைந்திருந்த கூடார பலிகள் குருக்களின் சட்ட முறைப்படி குறைவுபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீது அவர்தம் தந்தைக்குரிய நிறைவின் வளமையை வழி வழியாய் பொழிந்தீர். தூயவரான தந்தே, இறுதியாக உமது திருமகனையே இவ்வுலகுக்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனிப்பெரும் திருதூதர் என்றும் தலைமை குரு என்றும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இவரே தூய ஆவி வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தம் பணியில் பங்கேற்க செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தீர். குருக்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிப்பா பேராயரோடு ஜெபிப்போம். இப்போதும் ஆண்டவரே, வலு குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளரை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். திரு தூதருக்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர் தேவைப்படுகிறார். எல்லாம் வல்ல தந்தையே, உம் அடியாராகிய இவருக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். இறைவா, உமது கொடையாக குருத்துவத்தின் இரண்டாம் நிலைக்குரிய பொறுப்பை இவர் பெற்றுக்கொள்வாராக. தம் சிறந்த வாழ்வால் நன்னடத்தைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வாராக. இறைவா, இவர் எம் ஆயர் நிலைக்கு தகுந்த உதவியாளராயிருப்பாராக. இவர் போதனையின் வழியாக தூய ஆவியின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கடை எல்லவரை மனிதரின் உள்ளங்களில் நிறைவலன் தருவதாக. உம்முடைய மக்கள் மறுபிறப்பளிக்கும் திருமுழுக்கால் புதுப்பிக்கப்படவும் உமது திருப்பீடத்திலிருந்து திருவுணவு உண்டு ஊட்டப்பெறவும் ஊட்டம் பெறவும் பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும் பிணியாளர்கள் வலுப்பெறவும் இவர் எம்மோடு சேர்ந்த உம்முடைய மறைப்பொருட்களை பிரமாணிக்கமாய் வழங்குவராக விளங்குவாராக. ஆண்டவரே, இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் உமது இரக்க பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர் இணைந்திருப்பாராக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குலமாக மாற்றமடைவனவாக.
உம்மோடு தூய ஆவியின் வஞ்சிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் அனைவரும் அமரவோம். இயேசுவின் குருத்துவத்தில் பங்கு பெற உள்ள திருத்தொண்டருக்கு திரு உடைகள் அணிவிக்க முன்குறிக்கப்பட்ட இரண்டு குருக்கள் வருகின்றார்கள். இறைவன் திரு இல்லத்தில் குருக்களாக பணிபுரிவதற்கான திரு உடைகளை செய்ய மொய்சன் வழியாக கட்டளையிட்ட இறை வார்த்தைக்கேற்ப முன்குறிக்கப்பட்ட குருக்கள் திருத்தொண்டருக்கு திரு உடையை அணிவிக்கின்றனர். இப்பொழுது கைகளில் திரு எண்ணெய் பூசப்பட இருக்கிறது. இறை வாக்கியங்கள் வழியாக எண்ணெயை கொண்டு அர்ச்சித்து அரசர்களை திருப்பொழிவு செய்த அதே இறைவன் கிறிஸ்மா எண்ணெய் வழியாக திருத்தொண்டர்கள் தொண்டரின் கரங்களை அர்ச்சித்து பலி செலுத்தவும் இறை மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தவும் பேராயிரவர்கள் கிறிஸ்மா எண்ணெயை கொண்டு திருத்தொண்டரின் கரங்களை அர்ச்சிக்கின்றார்கள். தூய ஆவியினாலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. காணிக்கை பொருட்களை கொணர்தல். இறைவனுக்கு பலி ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு ஆசி வழங்கி பலி ஒப்பு கொடுக்க வேண்டிய நிகழ்விற்காக பேராயர் அவர்கள் ஆசீர்வதித்து இருக்கின்றார்கள். ஆண்டவர் சீடர்களுக்கு அமைதியை வழங்கியது போல பேராயர் அவர்கள் தன்னோடு இணைந்து நற்செய்தி அறிவிக்கும் பணியில் இறைவனின் துணையை நம்பி தங்களை கையளித்த திருத்தொண்டரை பாராட்டி அன்பின் அடையாளமாக குருகுல குடும்பத்திற்குள்ளாக வரவேற்க இருக்கிறார்கள். அமைதியின் கருவியாக வாழ அவரை ஆசீர்வதிக்க இருக்கிறார்கள். திருத்தொண்டருக்கு அமைதியின் மொத்தம் வழங்கிய உடனே காணிக்கை பவனி ஆரம்பமாகிறது. காணிக்கை பாடலும் தொடர்கிறது. இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப
உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆன இப்பலே எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்திற்காகவும் உமது கயன்று பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் அருட்பணியாளர் புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் உம் மக்களுக்கு தொண்டு ஆற்றவும் விரும்பினீரே. அதனால் உம் அடியார் ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்று நிலைத்திருக்கும் கனிகளை உமது திரு அவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரமருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராவே. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்வும் ஒரே திருமகனை தூயாவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டம் அளித்து அருளடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ் உரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர்.
கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புலிந்தமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்தப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலீஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன்னிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சேர்ந்திருக்கும்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்த எம் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும்
உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தையே எங்களுக்கு அமைதியை அளித்திருடும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் என் ஆன்மா நலமடையும். Thank you.
மாமன்ற இறைவேண்டல் தூய ஆவியாரி உமது திருப்பேரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்த கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றம் உள்ளவர்கள், ஒழுங்கின்மை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்திரலும். எங்கள் அறியாமை வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்திரலும். உண்மையிலேயே ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் தந்தையான் இறைவனோடும் திருமகனான் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு உம் அர்ப்பணியாளருக்கும் உம் அடியார் அனைவருக்கும் புதுவாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் உமது முடிவில்லா அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமர்வோம். உடைந்து உடைத்து பகிர்ந்திட என்னை அழைத்த தூய இருதய ஆண்டவருக்கும் சகாய அன்னைக்கும் என் இதயம் நிறைந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை அருள்பழிவு செய் என்று ஆண்டவர் சாமுவேலிடம் தாவீதை அருள்பழிவு செய்ய சொன்னது போல என்னை ஆண்டவருக்காக தேர்ந்தெடுத்து என்னை பார்ப்பதற்கு முன்பாகவே குருத்துவ அருட்பழிவு தேதியை கொடுத்து நேற்றைய நாளிலே ஒரு மணி நேரம் ஆழ்ந்த உன்னதமான தியானத்தை கொடுத்து என்னை தயாரித்து அருட்பழிவு செய்துள்ள நம்முடைய பாசத்திற்குரிய மேதகு பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கு கொள்கிறேன். கடைசியாக 31/12/2020 பீட துணைவர் பட்டத்தை அக்கோலைட் என்கின்ற பட்டத்தை முன்னாள் பேராயர் நினைவில் வாழ்கின்ற அந்தோணி ஆனந்தராயர் அவர்கள் எனக்கு தனியாக சிற்றாலயத்தில் கொடுத்தார். கொடுத்தவுடன் செயலர் தந்தை ஜான்பாலை அழைத்து என்னையும் ஜீவாவையும் போட்டோ எடுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு குருமடம் சென்று திரும்பி வா, உன்னுடைய திருத்தொண்டர் பட்டத்தை மிக சிறப்பாக செய்கிறேன் என்று சொன்னார். நான் வந்தபோது அவருடைய பூத உடலானது இங்கு வைக்கப்பட்டிருந்தது. பேராயரை நினைத்து பார்க்கிறேன், நன்றி கூறுகிறேன். அவர் என் மீது வைத்த பாசம் ஒவ்வொரு முறையும் பெயர் சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி நிறைய படிக்க வேண்டும் என்று சொல்லி படிக்க வைத்தார். பேராயருக்காக ஜெபிக்கிறேன், அவரை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறேன். இன்றைய நாளிலே அடக்கம் செய்யப்பட்ட அருட்தந்தை அந்தோணி தும்மா என்னுடைய இளம் குருமடத்திலே ஆன்மீக குருவாக இருந்து தனி பாசத்தை கொடுத்தவர். அதனுடைய வெளிப்பாடு இன்று எனக்கு முன்பாகவே அவர் இறைவனிடம் பரிந்து பேச சென்றுவிட்டார். அவருடைய ஆன்மா சாந்தியடைய ஜெபிக்கிறேன். என்னை திருத்தொண்டராக அருள்பழிவு செய்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வழிநடத்திய திருத்தந்தையின் பரிபாலகர் மேதகாயர் பீட்டர் அபிர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பெற்றெடுத்து வளர்த்து இறையாட்சி பணிக்காக தியாகத்தோடு அர்ப்பணித்த
என் பெற்றோர் பி பாக்கியநாதன் சம்பூர்ணம் குடும்பத்தார் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருட்பொழிவு விழாவில் பங்கெடுத்து எங்களுக்காக ஜெபித்த மறைமாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை அருளானந்தம், பொருளாளர் தந்தை கிரகரி, ஆலோசனை குருக்கள், செயலர் தந்தையர்கள் ஜான்பால், ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும், சரியான நேரத்தில் பேராயர் கலிஸ்டை தொடர்பு கொண்டு குருத்துவ அருட்பொழிவிற்கான தேதியை பெற்று ஏற்பாடு செய்த ஆக்னஸ் இளம் குருமட அதிபர் ரொசாரியோ அவர்களுக்கும், ஏனைய மறைமாவட்ட குருக்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று ஒரு மறைவாட்ட குருவாக உங்கள் முன் நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அருட்தந்தை டி லியோ விஜய புஷ்பராஜ் மற்றும் அருட்தந்தை சாமிநாதன் இவர்கள் இருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். என்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய கடலூர் புனித ஆக்னஸ் இளம் குருமடம், புனித ஜான் குருமடம், பெங்களூர் புனித பேதுரு குருமடம், ஏனைய அதிபர்கள், ஆசான்கள், பேராசிரியர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அருட்தந்தை பிச்சமுத்து என்றாலே சிறந்த மறையுரையாளர் என சொல்லுவார்கள். ஆனால் கடந்த 6 மாதமாக அவருடைய வாய்ப்புகளையெல்லாம் எனக்காக விட்டு கொடுத்து சிறந்த பயிற்சியையும் பாசத்தையும் கொடுத்து மகனாக வழிநடத்திய அருட்தந்தை பிச்சமுத்து அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். டுடே ஐ ஹாவ் வித் மீ மை ஸ்பிரிச்சுவல் டிரெக்டர் ரெவரன் ஃபாதர் பொனவென்ச்சர் ரோட்ரிகஸ், ஃபாதர் டி சாலமன், ஃபாதர் எல் ஏ அருள்புஷ்பம், ஃபாதர் அற்புதராஜ். தேங்க்யூ டியர் ஃபாதர்ஸ் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் அக்கம்பனிமெண்ட். தேங்க்யூ டியர் ஃபாதர்ஸ். உணவு பரிமாற இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து நல்ல நண்பனாக இருக்கும் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் பெட்டிட் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய திரு நிகழ்வுகளை நேரலையில் ஒலிபரப்பு கொண்டிருக்கும் லூர்து டிவிக்கும் அதனுடைய உரிமையாளர் எஸ் ஏ லூர்துசாமி மற்றும் ஆண்டோனியஸ் பிரிட்டோ குழுவினருக்கு என்னுடைய நன்றிகள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு மிஸ்டர் ஆண்டனி ஃப்ரம் பெங்களூர், வீரமணி அண்ட் ஞானி. தேங்க்யூ டியர் சார். இன்றைய குருத்துவ அருட்பொழிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைத்த பேராலய பங்கு தந்தை அல்போன் சந்தானம், துணை பங்கு தந்தை அருள் புஷ்ப ராஜா, பங்கு பேரவை உறுப்பினர்கள், சிறப்பாக பீடம் அலங்கரித்தவர்கள், வழிபாட்டிற்கு உதவிய பீட சீரார்கள், வேதியர், கோவில் பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஒலி ஒலி அமைத்து கொடுத்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய திருவழிபாட்டில் கலந்து கொண்டு எனக்காக ஜெபித்த எல்லா அருட்தந்தையர்களுக்காகவும், அருட்கன்னியர்களுக்காகவும், அருட் சகோதரர்களுக்காகவும், இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதயத்திலிருந்து நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஏறக்குறைய 3 பட்டங்களும் 2 முறை தள்ளி போயின. அக்கோலைட், டைகனட், ஆர்டினேஷன் 3 2 முறைக்கு மேலாக தள்ளி சென்றன. இந்த காலங்களில் என்னோடு இருந்து எனக்காக ஜெபித்த எல்லா உள்ளங்களுக்காகவும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இறுதியாக நிறைய பேர் என்னிடம் கேட்ட கேள்வி, நீ மட்டுமா தனியாகவா என்று கேட்டார்கள். நான் தனியாக நிற்கிறேன், ஒருபோதும் தனிமையை உணர்ந்ததில்லை. இறைவன் என்னோடு இருக்கிறார், லூர்தன்னை என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துவார்கள், அவர்களிடம் பரிந்து பேச நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திரு அவையை தோற்றுவித்தவரும் ஆள்பவருமான இறைவன் அருள் பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீர் நிறைவேற்ற தமது அருளால் தொடர்ந்து உம்மை காப்பாளராக.
இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியராகவும் சாட்சியாகவும் ஒப்புரவின் உண்மையுள்ள பணியாளராகவும் உம்மை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துவனுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையும் வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளராக உம்மை அவர் ஏற்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இப்பொழுது புதிய குரு தமது முதல் ஆசிரை நமக்கு இப்பொழுது வழங்குவார்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.